ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே கேன்டீனில் ஹேனா, சாம், சுமே மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ அங்கே ஜாக் வந்து ஹேனா பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன், படித்து படித்து என் தலையே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட ஷோல்டரில் சாஞ்சிப்பான். அதை பார்த்துட்டு சாம், என் தலையை எரிடு, அவள் சாப்பிட்டுட்டு கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோட தலையை தள்ளி விட்டுருவான். ஹேனா ஜாக்கு கிட்ட, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத, ஒழுங்காக படி, நான் வந்து க்வெஸ்சன் கேட்பேன், எல்லாத்துக்கும் நீ கரெக்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஜாக்கும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹேனாவோட சாப்பாடை பிடுங்கி இவன் சாப்பிடுவான். அதை பார்த்துட்டு ஹேனா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு சாம் கொஞ்சம் காண்டாயிடுவான். அவன் கிளாஸ் ரூமுக்கு வருவான். இங்க சொன்ன பாஸ் சொன்னா சாம் கிட்ட, ஹேனா நம்மளோட கேர் ப்ரோக்ராம் மெட்டீரியல் வச்சிருக்கா, இது எப்படி அவகிட்ட கிடச்சிச்சு, நீ தான் கொடுத்தியா இல்லை அவ திருடுனாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாமும் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, இதை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே, இதையே நீ கொடுத்த, இதை போய் நான் சார்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்பா. அதுக்கு சாம் சொல், எதுக்காக யாருமே இல்லாதப்ப ஹேனோட பேக்ல இருந்து இதை நீ எடுத்து செக் பண்ணி பார்க்குற, இதை நான் போய் மற்ற எல்லாருக்கிட்டையும் சொன்னால் உனக்கு தான் பிரச்சனை, வாய் முடிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவளும் கொஞ்சம் கடுப்பாக அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறமேலே யாங்கும் அகாடமியில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப் கிட்ட, இந்த போஸ்டரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பான். அந்த போஸ்டரை போட்டதே வந்தான். ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்கப்பயே ஹீரோ இங்கே வந்துடுவான். மற்ற எல்லாருமே ஹீரோவை பார்த்துருவாங்க. ஹீரோவை பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாருமே போயிடுவாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பேசிகிட்டு இருக்கப்ப எல்லாருமே எந்திரிச்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப ஹீரோ இங்கே நிற்பான். ஹீரோ சமக்கவமாக இங்கே நிற்பான். அவனை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் பயந்துருவான். அவன் ஹீரோ கிட்டே நஷ்டமாக விளையாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ ரொம்ப கோவமாக அவன் கிட்டக்க வந்து அவன் கையில் ஒரு கொக்கு கொல்ல அப்படின்னு வச்சுருப்பான். அதை கையாலேயே நெசுக்கி குப்பையில் போட்டுட்டு எதுவுமே பேசாமல் முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். எப்பா இப்போ தாண்டா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாங்கும் பெருமூச்சு விடுவான். அதுக்கப்புறமேலே ஹீரோ ரெஸ்ட் ரூமில் போய் கை கழுவிட்டு இருப்பான். கோவத்தில் அந்த டின்னர் நசுக்கினதுனால கையில் ரத்தம் வந்திருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஜிகிட்ட ஃபோன் பண்ணி ரெண்டு நாளைக்கு கிளாஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேலே ஹீரோ நீங்கள் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா தூக்கம் வரத்துக்கு ஏதாச்சும் எக்ஸசைஸ் இருக்கான்னு கேட்பா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டும், இருக்குடி இதை மட்டும் நீ செஞ்சின்னா நல்லா சூப்பராக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிட்ருப்பா. இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லுவாள். சரி, ஹீரோ நீங்கள் அவளும் சேர்ந்து இதை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஹீரோ தான் மெசேஜ் பண்ணியிருப்பான், இன்றைக்கி கிளாஸு கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமேலே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஜூனியர் காமிக்கிறாங்க. அவன் இந்த கேஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அதில் ஒரு பாட்டி தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, எங்களால் நைட்டு தூங்கவே முடியல, யாரோ ஒருத்தன் மெட்டல் பாலை வச்சு அடிச்சடிச்சு விளையாடிட்டுருக்கான், பார்த்ததுக்கு அந்த மெட்டல் பாலை வச்சு ரோட்டில் இருக்கிற பூனைங்களெல்லாம் அடித்து கொண்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு என்ன மெட்டல் பால் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கே போயிடுவான். அந்த பாட்டி சொல்லுவாங்க, நைட்லாம் தூங்கவே முடியாது, யாரோ ஒருத்தர் அந்த மெட்டல் பாலை வச்சு அடிச்சுட்டே இருப்பான், நான் அதை சும்மா விளையாட்டுக்கு பசங்க செய்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்து காலையில் வந்து பார்க்குறப்ப இங்கே வந்து நிறைய பூனைங்க செத்து கடந்துச்சிங்க, நிறைய பூனைங்களுக்கு அடிபட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு, இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் எப்படி உறுதியாக மெட்டல் பாலால் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த பாட்டி சொல்லுவாங்க, அங்கே தெருவில் ஒன்று கடந்துச்சுப்பா, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஹேனா கிட்டே சாம் வந்து, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ ஜாக் வந்து ஹேனா கிட்டே, நான் படிச்சுட்டேன், எனக்கு கொஸ்டின் கேள்வி இல்லைன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹேனா சொல்வா, சரி நம்ம அப்புறமேல் பேசலாம், நான் வந்துட்டு கொஸ்டின் கேட்க வரேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்வா. உடனே சாம்க்கு கொஞ்சம் கடுப்பாயிடும், உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு ஹேனா ஒரு மாதிரி ஆகிடுவா, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமேலு ஹீரோனியோட வீட்டில் எல்லாருமே பிக்னிக் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹேனா கேட்பா, ஏன் சாரு கிளாஸை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோனிங், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்வா. ஹேனா சொல்வா, என்னாச்சுன்னே தெரியல, ரெண்டு நாளாக சாரோட முகமே சரியில்லை அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோனிங்கும், ஆமாம் நானும் இதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், சரிவா இதை பற்றிலாம் அப்புறமே பேசலாம், நம்ம பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புவாங்க. அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பான், சரி மைண்டே சரியில்லை, எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில கிளம்புவான். இங்கே ஹீரோனிங்களோட ஃபேமிலியே பிக்னிக் வந்திருப்பாங்களா, அந்த இடம் ஒரே கூட்டமாக இருக்கும், வீக்கெண்டுங்கனால ஒரே கூட்டமாக இருக்குது, இப்போ எங்கே டென்ட்டை போடுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனியோட தம்பி, அந்த குளத்துக்கு பக்கத்தில் டென்ட்டு போடுவோம், நான் இங்கே போய் மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சென்ட்டு அங்கேயே போகலான்னு எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்கே இருப்பான், அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அவனை பார்த்துட்டு எல்லாருமே போய் ஹீரோ கிட்டே பேசுவாங்க. ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, நீங்களாம் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவுக்கு பக்கத்துலேயே டென்ட்டு போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ தனியாக உட்காந்துருப்பான். ஹீரோ கிட்ட, ஹீரோ நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனால் ஹீரோ, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த இடத்துல நீங்கள் யாரோ நான் யாரோ, என்னை இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனி,
அது எப்படி முடியும்? உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? சரி வேணும்னா போங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோ கேட்குற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பா. இங்கே ஹீரோவும் இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்பயே ஹீரோ வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டிருப்பான், அதில் மீன் மாட்டியிருக்கும், அதை அவன் எடுத்துகிட்ருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனியோட தம்பி இங்கே பாருங்க மீன் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த மீனை மறுபடியும் குளத்துலேயே தூக்கி போட்டுருவான். அதை பார்த்துட்டு ஏன் போட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அந்த மீன் ரொம்ப சின்னதாக இருக்குது, வளர்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனியோட தம்பி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேல ஹானா சாமுக்கு மெசேஜ் பண்ணுவான், இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அவளுக்கு அனுப்பிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்ருப்பான், சார் சின்ன பழத்தனமாக நேற்று அவகிட்ட கோச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்பயே வெளில ஏதோ சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டுன்னு வெளில வந்து பார்க்குறப்ப அவனோட அண்ணன் உண்டியால் உடச்சி காசு எடுத்துகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவன் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். சென்ட்டு அவனும் வாங்கிப்பான். சாம் கேட்பான், எதுக்காக அவனுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு. ஆனால் இவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோவும் ஹீரோனியும் மட்டும் தான் தனியாக இருப்பாங்க. ஹீரோனியும் ஹீரோக்காக காஃபி கொடுப்பான், ஆனால் ஹீரோ வாங்கவே மாட்டான். ஹீரோனியும் கம்பல் பண்ணி கொடுப்பான். ஹீரோ சொல்வான், எதுக்காக எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்துலேயே நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனியும் சொல்வான், எங்கள் அம்மா இப்படி தான், ஒரு வேளை எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு இந்த பழக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே எதுக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தாண்டி வரீங்களே அதனால தான் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோனி, ஓ கிண்டல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கிட்டு ஹீரோ ஒரு மாதிரியாக பார்ப்பான், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், எப்பயுமே சின்ன வயசில் என்கிட்ட ஒருத்தவங்க இதை சொல்லுவாங்க, அதான் நீங்கள் இப்போ இதை சொன்னோன்னே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோனிங், யார் உங்கள் லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ, இல்லை சின்ன வயசில் என்னை சேவ் பண்ண ஒருத்தவங்க, எனக்கு சின்ன வயசில் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் அவங்க தான் எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனிங் சொல்வா, எதுக்காக ரெண்டு நாளாக ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ப்ரெஷர்லாம் நிறைய ஏற்றிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, இது உங்கள் உடம்புக்கு நல்லதே இல்லை, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ சொல்வா, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய லைஃப் ஒரு மேக்ஸ் மாதிரி தான், நானும் அதில் நிறைய ப்ராப்ளம் சொல்யூஷன் எல்லாமே செஞ்சு பார்க்குறேன், ஆனால் என்னால் ஆன்சரை மட்டும் கொண்டுட்டு வர முடியல, என்னோடய வாழ்க்கை விட தெரியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரெட்டி ஹீரோனிங், ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சந்தோஷமாக மாற்றணும், சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு, நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் இந்த எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடியே போயிடும், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாள். ஹீரோவையும் செய்யுங்க அப்படின்னு சொல்வா. சேர்ந்துட்டு அவனும் செஞ்சிட்ருப்பான். ஹீரோனி, நீங்கள் நல்லாவே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு ஹீரோவோட கையை பிடிச்சி இவ சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஹீரோவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், அதனால ஹீரோனியை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஹீரோனி கீழே விழுந்துருவான். ஹீரோனி ஒரு மாதிரி ஹீரோவை பாப்பாவோடனே ஹீரோ சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே ஹீரோனியோட தம்பியும் ஹானவும் அங்கே வந்துடுவாங்க. என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோனி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து மறைச்சிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமே நைட்டு எல்லாருமே பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோ திரும்பி திரும்பி ஹீரோனியை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேலு மறுநாள் ஹீரோவே அவங்க எல்லாரையுமே அவனோட கார்லேயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். காரில் வர்றது ஹீரோனியோட தம்பிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கார் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே வருவான். உடனே ஹீரோனி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி அவன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ சொல்வான், நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வேணும்னா நீங்களும் தூங்குங்க அப்படின்னு சொல்வான். அதுக்கு ஹீரோனி, எனக்கெல்லாம் பகலில் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேல பார்த்தா ஹீரோனி நல்லா கரெக்டாக விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோ செலுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலே இவங்க வீட்டுக்கும் கொண்டு வந்து ஹீரோ விட்டுருவான். எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களா தேங்க்யூ குட் பைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ, எத்தனை வாட்டி தான் நானும் இதையே சொல்கிறது, ஒரு வாட்டி சொன்னால் பார்த்தாதா அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோ, நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்டென்ஷனில் நில்லுங்க, எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப தேங்க்யூ குட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஹீரோ போகிறப்ப கூட ஹீரோனியை பற்றி நினச்சி சிரிச்சுக்கிட்டே தான் போவான். இங்கே ஹானா சாமுக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறமேல இங்கே ஹீரோ ஜி கிட்ட, ஹீரோ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் போட்டுட்டு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாள், அந்த பாட்டை ஹம் பண்ணி காமிச்சு இந்த பாட்டு எந்த படத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஜி சொல்வான், நீங்கள் ராகத்தையே தப்பாக பாடுறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவான். சட்டு ஹீரோவும் பாடிலாம் காமிப்பான், கூட சேர்ந்து ஜியுமே பாடுவான், ரெண்டு பேரும் பாடிலாம்
பார்ப்பானுங்க. ஆனால் எனக்கு இந்த பாட்டு எந்த படத்தில் இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் ஜி. இப்போல்லாம் நீங்கள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டீங்க, பாட்டெல்லாம் பாடுறீங்க, எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசி பழகுறீங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேலே இங்கே ஹீரோனிங் வந்து ஹீரோ பாடி காமிச்சு அதே பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாள், அதை கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைச்சிட்ருப்பாள். இங்கே ஹீரோனிங்கோட தம்பியும் ஃப்ரெண்டும் ஏன்டி இந்த பாட்டை எத்தனை வாட்டி தான் கேட்பாள், காலையிலேருந்து இந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு எங்கள் காது தான் வலிக்குது, இந்த பாட்டை ஃபஸ்ட்டு மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோனிங் இதெல்லாம் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி அந்த பாட்டோட டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைச்சிட்ருப்பாள். அதுக்கப்புறமேலே இங்கே ஹேனாவும் சாமும் மீட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. சாம் சொல்வான், சாரி நான் அன்றைக்கி தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன், எனக்கு என்னமோ நீ என்னை விட ஜாக்குக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாதிரி தோணுச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வான். அதுக்கு ஹேனா சொல்வா, நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் சும்மா ஜாக்குக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், இருந்தாலும் நான் உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும், சாரி அப்படின்னு சொல்வா. அதுக்கு சாமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் உன்னோட பேக்லேருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்து பார்த்துட்டு இருந்தா, அது சார் கொடுத்த மெட்டீரியல், இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, நான் தான் வந்து என்னோட மெட்டீரியலை உனக்கு கொடுத்ததா போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு ஹேனா அவங்க அம்மா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அமைதியாக இருப்பான். உடனே சாம் சொல்வான், நீ என்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்வான். அதுக்கு ஹேனாவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே ரெண்டு பேரும் வெளில போவாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலே இங்கே ஜூனியரை காமிக்கிறாங்க, அவன் பாட்டி சொன்னதை வச்சு அந்த ஏரியாவில் ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வருவான். ஆனால் எந்த கேமராவுமே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பயே பூனைக்காக ஒரு பவுல் வச்சுருப்பாங்க, அதில் சாப்பாடு இருக்கும், அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி சாப்பாடு இல்லையே இப்போ இதை யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பயே ஆப்போசிட்டில் சாமோட அண்ணன் வருவான். அவன் வந்து ஜூனியரை பார்த்தவொடனே பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான், இவன் எதுக்காக நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு இவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சாமோட அண்ணன் ஒரு கடைக்குள்ளே போவான். அப்போ ஆப்போசிட்லேருந்து சாமும் ஹேனாவும் வெளில வருவாங்க. சாமும் அவனோட அண்ணனும் பார்த்துப்பாங்க, இருந்தாலும் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் சாமுக்கு மனசே கேட்காது, அதனால் அவன் திரும்பி வந்து அவங்க அண்ணன் கிட்ட ஹேனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஹேனா கிட்டேயும் இதான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைப்பான். இங்கே ஜூனியர் சாமோட அண்ணனை தேடிட்டு தான் இருப்பான். ஆனால் சாமோட அண்ணன் ஓவர் ஜாக்கெட்லாம் கழட்டிட்டு சாம் கூடையே ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறமேலே சாமும் ஹேனாவும் தனியாக இருப்பாங்க. சாமு, எங்கள் அண்ணன் வந்து யூகேக்கெலாம் போகலை, அவன் படிக்காமல் வீட்லேயே தான் இருக்கான், அவன் எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கிட்டான், அதனால் நல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சேட் எக்ஸாமு எங்கள் அம்மா மறுபடியும் எழுத சொன்னாங்க. ஆனால் அது அவனுக்கு பிடிக்கல, அதனால் அவன் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு யார் கூடயுமே பேசாமல் சண்டை போட்டுட்டு வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்கள் கூட பேசுகிறத நிப்பாட்டிட்டான், அவன் எப்பயுமே ரூமில் தான் இருப்பான், இதனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹேனாவும், நீ என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்ன மாதிரி நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ தான் அவளுக்கு டியூஷன் எடுக்கிற விஷயத்த சொல்லிடுவா, அதை கேட்டுட்டு நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹேனாவும், ஆமாம் ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாமும், நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான், மறுபடியும் எப்பயும் போல் ஜாலியாக கிளாஸ் நடத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமே கிளாஸ் முடிஞ்ச வேலை வரப்ப ஜி ஹீரோ கிட்ட ஹேனாவுக்காக மெட்டீரியல்லாம் கொடுப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜி, உங்களுக்காக தான் இந்த ஹெல்ப்பை பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போயும் இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவான். ஹீரோ மைண்ட் வயசில், இந்த பையன் அழகாக தானே இருக்கான், அப்பயே என்ன சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கான், அவனை விட நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், இருந்தாலும் நம்மளும் சிங்கிளாக தானே இருக்கோம், இப்போ புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இங்கேருந்து போயிடுவான். இங்கே சோனாவும் அவங்க அம்மாவும் ஷாப்பிங் வந்திருப்பாங்க. அப்போ சோனா அவங்க அம்மா கிட்ட, அம்மா சாம் வந்து மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஹேனாக்கு லீக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, என்ன சொல்கிற நீ, எதுக்கும் கவலைப்படாத, நான் அவங்க அம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோட காரு அந்த சைடாக போவோம். அதை பார்த்துட்டு இவரோட வீடு இந்த சைடு இல்லையே, அப்புறம் எதுக்காக இந்த சைடு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ஹீரோ எப்பயும் போல காரை வந்து தூரமாக நிப்பாட்டிட்டு ஹீரோனிங்கோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அதை தூரத்துலேருந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த சோனாவும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.